வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்டெரி ஃப்ளைஓவர் ஃபைனலாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இந்த பிரிட்ஜ் ரெண்டு லென்த்தில் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 740 மீட்டர் 740 மீட்டர் அளவுலேயும், அடுத்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 1320 மீட்டர் லென்த்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது மாதவரம் டு கோயம்பேடு சைடு ஓப்பன் பண்ண நியூ பிரிட்ஜ். இந்த 3 லேன் பிரிட்ஜ் 2016 ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்தாங்க 41 கோடி ரூபா செலவில். இந்த செகண்டாம் பிரிட்ஜ் கட்டுறதுக்காக தான் இருக்கிறதுலே ரொம்ப டிலே ஆச்சு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனேஜ் பைப்ஸ், ஓவர்ஹெட் பவர் கேபிள், ஸ்ட்ரீட் லைட்ஸ், மற்ற டிராஃபிக் எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப தடங்களாக இருந்தது. இந்த பிரிட்ஜ் ரெட்டெரி ஜங்ஷனில் கட்டியிருக்காங்க. இந்த ரெட்டெரி ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான ஜங்ஷன். சென்னைக்கு என்ட்ரு ஆகிறது, நார்த் சைட்லேருந்து என்ட்ரு ஆகிற ஒரு முக்கியமான ஜங்ஷன். மார்னிங் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸஸ் போகும்போதும் சரி, காலேஜ் பஸ்ஸஸ் போகும்போதும் சரி, ரொம்ப பீக் டைமில் டிராஃபிக்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடம் க்ராஸ் பண்ணுறதுக்கு. கல்யாண சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சைடு பெரம்பூர் டு விநாயகபுரம் அந்த சைடு போகிற ஒரு வழி, இப்போ பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தெரியுது. இதிலே தெரியும் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். சப்வே ஒர்க் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது, அது இன்னொரு 10-15 டேஸில் முடிஞ்சுன்னு சொல்லி அஃபிஷியல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 ஸ்பேன்ஸில் பிளான் பண்ண இந்த பிரிட்ஜ் அந்த லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி 27 ஸ்பேன்ஸ் ஆக்கிட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்பேன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெயின் ரீசன் லூஸ் சாயில், அதனாலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆகிடுச்சு. இந்த பிரிட்ஜ் கோயம்பேடு டு மாதவரம் போகிற சைடில் 750 மீட்டர் லென்த்தில் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா மாதவரம் டு கோயம்பேடு, இது பார்த்தீங்கன்னா 1350 மீட்டர் லென்த்துக்கு இருக்கிற ஒரு பிரிட்ஜு. இப்போ நம்ம ஏறுறது கோயம்பேடு டு மாதவரம் சைட் போகிற ஜங்ஷன். இது ஆல்ரெடி பப்ளிக் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு பிரிட்ஜ். இப்போ நம்ம பார்க்குறது விநாயகபுரம் டு பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு போகிறதுக்கான ஒரு ஜங்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப பிஸியான ஜங்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணோன்னா டிராஃபிக்கே இல்லை, ரொம்ப ரிடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற ரோட் மாதவரம் டு கோயம்பேடு போகிற ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நார்மல் ஹைவே. இப்போது அது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலும் டிராஃபிக் எல்லாமே பிரிட்ஜ் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ரோடு இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஃபைனலி கொளத்தூர் மக்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இனி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.